இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மோட்டோ விலாக் பண்றேன்ற ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பப்ளிக் பூரா பேரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிறான ஒரு குரூப்பு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் வச்சு விலாக் பண்றதுன்றது ஒரு லீகல் தான். ஆனால் எப்போ எப்போ லீகல், அதாவது நீ ஒரு வாகனத்திலே வந்து எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு போறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டியை வச்சுன்னு வேகமாக போயிட்டு ஒரு 300ல போயிட்டு வீலிங் பண்ணுறது, ஒரு 200ல போயிட்டு வீலிங் பண்ணுறது, பொதுமக்களை எப்பப்போலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா அப்போலாம் வந்து அதெல்லாம் சட்டவிரோதமாக மாறுது. நீங்கள் ஒரு வயலேஷனை கிரியேட் பண்ணுறீங்க, அதனால் வந்து உங்கள் மீது இப்போ இந்தியாவில் IPC 279 யாராவது வேகமாக போயிட்டு அதனால் ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அல்லது ப்ரீவியஸ் ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 337, 338 இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுவாங்க. வேகமாக போயிட்டு ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்டாக நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மோட்டார் வாகன சட்டத்தில் 184 வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதில் மொதல் வாட்டி நீங்கள் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லைசன்ஸே வந்து நீங்கள் வண்டியே குறிப்பிட்டனால ஒரு 6 மாதத்துக்கு வண்டியே ஓட்டக்கூடாது அப்படின்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள்லாம் இருக்குது. லைசன்ஸ் தானே கேன்சல் பண்ணுவாங்க, மாறு வேஷம் வச்சுன்னு ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் பிரச்சனை தான், மோட்டார் வாகன சட்டம் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அஜாக்கிரதையாக வந்து இந்த மாதிரி வாகனத்தை யாரையும் ஏற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ.